தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழகத்தில் வந்து ப்ளஸ் ஒன் டென்த்து ரெண்டுமே வந்து ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். டென்த்தை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட்டில் வந்து பாஸ் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. தேர்ச்சி அப்படின்ற ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் அதில் இருக்கும். அந்த ஒரு வேர்டிங் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மதிப்பெண் பட்டியல் அப்படின்னு சொல்கிறது டென்த்துக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து ப்ளஸ் ஒன்னுக்குரிய அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எந்த பேசிஸில் நடக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நைன்த்து மார்க் வச்சு தான் ப்ளஸ் ஒன்னுக்குரிய அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நிறைய மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து ப்ளஸ் ஒனில் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் மாணவர்கள் கேட்ட குரூப் வந்து மேக்ஸிமம் என்னவோ அது அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ஒரே குரூப்பில் நிறைய மாணவர்கள் கேட்டாங்கன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது, அது வந்து குரூப்பை பிரித்து கிளாஸ் அதிகப்படுத்தி, ஏன்னா ஏற்கனவே ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து அட்மிஷனை அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால் மாணவர்களை கேட்குற குரூப்பை வந்து முழுசாகவும் கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது மாணவர்கள் பயப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எதிர்காலத்தில் ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டென்த்துடைய மார்க் ஷீட்டு கண்டிப்பாக தேவை. ஏன்னா அந்த காலத்தில் டென்த்துடைய பர்சன்டேஜ் எவ்வளோ, டென்த்துடைய மார்க் எவ்வளோ, ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூடைய மார்க் எவ்வளோ, எல்லா டீட்டெயிலுமே அதில் கேட்பாங்க. இப்போ டென்த்துக்கு வந்து நம்ம மதிப்பெண்ணே இல்லாமல் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேடிங்கை மட்டும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு எதிர்காலத்தில் வந்து அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு அப்ளை பண்ணும்பொழுது இவங்க எந்த பர்சன்டேஜை வந்து டென்த்து அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்றதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த டென்த்து மார்க் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு சிரமத்திற்குள்ளாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ பயப்படுற விஷயம் அதுவாக தான் இருக்குது. இன்றைக்கி பிரச்சனை இல்லை, டென்த்தில் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா ப்ளஸ் ஒன்று நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், அப்புறம் ப்ளஸ் ஒன் படிக்கிறோம், ப்ளஸ் டூ படிக்கிறோம். நாளைக்கு நாம் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வெளியில் போனதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணும்பொழுது இந்த டென்த்தோடைய மார்க்கை நாங்கள் என்னன்னு வச்சு எந்த பேஸில் வச்சு நாங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருந்துகிட்ருக்கு. ஸோ மாணவர்கள் எதிர்பார்ப்பும் அதுதான் இருக்குது, பெற்றோர்களும் அதை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இதற்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றதும் இது வரைக்கும் தெரியாமல் இருந்துகிட்ருக்கு. சரி, எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு முடிவு அரசாங்கங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாணவர்கள் நலனுக்காக செய்கிற ஒரு ஒரு விஷயமும் எதிர்காலத்தை பிளான் பண்ணி கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி தான் நாம் நம்புகிறோம். நிச்சயமாக வந்து மாணவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களும் கவனம் எடுத்து அந்த அப்ளிகேஷன் எதிர்காலத்தில் நீங்கள் ஃபில் பண்ணும்பொழுது எந்த மாதிரி ஆப்ஷன், மேபி வந்து ஆப்ஷனை மாற்றலாம், எப்படி வேணால் இருக்கலாம். இந்த இயர்னால் அது வந்து இந்த கோவிட் சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது வருமானது நமக்கு தெரியல. அது அந்தந்த டைமில் அப்ளை பண்ணும்பொழுது மட்டும்தான் அதுக்குரிய விடையானது நமக்கு கிடைக்கும். ஸோ மாணவர்கள் சில பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த வீடியோ மெயினாக நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். என்னென்னா, இப்போதைக்கு அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் ப்ளஸ் ஒன் படிக்கிறீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் நீங்கள் எப்பயும் போல படிங்க. பாலிடெக்னிக் டிப்ளமோ யாராவது ஜாயின் பண்ணுறீங்க டென்த்து மார்க்கை வச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கும் இந்த நைன்த்து மார்க்கை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை சொல்லியிருந்தாங்க. அந்த அட்மிஷனுக்கும் இப்போ இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி எதிர்காலத்தில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மட்டும் மேபி சிரமங்கள் வரலாம். அதுக்குண்டான விஷயத்தை கண்டிப்பாக அரசாங்கம் நமக்காக செய்வாங்கன்னு நாம் நம்பலாம். நிச்சயமாக அதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்குரிய நீங்கள் பாலிடெக்னிக் படித்தாலும் ப்ளஸ் ஒன் படித்தாலும் ப்ளஸ் டூ படித்தாலும் அந்த வேலைகளை மட்டும் முழுசாக கவனம் எடுத்து நீங்கள் படிங்க. எதிர்காலம் என்பது நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிப்போம். நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கும் வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.